பிரான்சில் ஏற்பட நேரமாற்றம் பிரான்சில் இந்த மாதம் மீண்டும் நேரமாற்றம் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்திற்கு முன்பு ஒரு முறையும் குளிர்காலத்திற்கு முன் ஒரு முறையும் நேரமாற்றம் செய்யப்படுகிறது அதற்கமைய மார்ச் முப்பதாம் தேதி முதல் இந்த நேரமாற்றம் அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் முப்பது சனிக்கிழமை இரவு முதல் மார்ச் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை வரை கோடை நேரமாக மாற்றப்படும் மீண்டும் ஒரு மணி நேரம் முன்னோக்கி நகரும் பிரான்ஸ் கோடை காலத்திற்கு மாறுவதால் மக்கள் தங்களது ஒரு மணி நேர தூக்கத்தை இழக்க நேரிடும் அதற்கமைய பிரான்ஸ் மக்கள் தங்களது கடிகாரத்தில் காட்டப்படும் ஒரு மணி நேரத்தை சேர்க்க வேண்டியது அவசியம் இரண்டு மணி என இதுவரையில் இருந்த நேரம் காண்பித்த கடிகாரங்களை இனிமேல் மூன்று மணி என மாற்ற வேண்டும் கையெடுக்க தொலைபேசிகள் அல்லது கணினிகள் போன்ற அனைத்து முன்னணி சாதனங்களும் கோடை காலத்திற்கு தானாகவே மாறும் என்பதனால் ஏனைய கடிகாரங்களை மாற்றிக்கொள்ள நேரிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் பல ஐரோப்பிய நாடுகளிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிலும் நேரமாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டது காலையில் ஒரு மணி நேர பிரகாசத்தை பெறுவதன் மூலம் ஆற்றலை சேமிக்க முடியும் என்பதே இந்த நேரமாற்றத்தின் நோக்கமாகும் ஆனால் அதன் பின்னர் சில ஆய்வுகள் இந்த வருடாந்திர நேரமாற்றத்தினால் ஏற்படும் பல தவிர்க்க முடியாத விளைவை சுட்டிக்காட்டியுள்ளனர் மக்கள் தொகையில் இருபது சதவீதமானோர் நேரமாற்றத்துடன் தொடர்புடைய உடல் அல்லது மன ரீதியான பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றனர் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்